ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதாச்சு, நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஊருக்கு போயிட்டு வந்ததுனால நமக்கு தொண்டை கட்டிச்சு. அது ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நிறைய வ்ளாக் வந்து எடுக்கவே முடியல. ஸோ ஊர்லேருந்து வரும்போது நான் என்னெல்லாம் கொண்டு வந்தேன், அங்கே என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம், அது ப்ளஸ் நான் இங்கே வந்து ஆன்லைனில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஒரு 1 மந்த் போல் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து ஒரு வ்ளாகாக உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது எல்லாமே வந்து காமிச்சிடலாம். அம்மா வந்தாங்க இல்லைங்களா, அம்மா வாங்கிட்டு வந்தது அது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண் சட்டி, அதாச்சும் குழம்பு வைக்கிறதுக்காக நான் கேட்டிருந்தேன். நல்லா ஒரு சிம்பிளாக ஒரு 2-3 மெம்பர்ஸ்க்கு வந்து 4 மெம்பர்ஸ்க்கு கூட வைக்கலாம், அந்த அளவுக்கான சிம்பிளாக குழம்பு வைக்கிறதுக்காகவும் இல்லை பொரியல் கூட நம்ம பண்ணிக்கலாம், அதுக்காக வந்து நான் கேட்டிருந்தேன். அதனால அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் எவ்வளோன்னு தெரியல, பட் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க, அம்மா வாங்கியிருக்காங்க, நல்லாயிருக்கா. அடுத்து வந்து பார்த்திங்க இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கடையிறதுக்காக தான். சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அடிக்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இது. அதுக்கு வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கடைவோம் இல்லைங்களா, அந்த சட்டியும் வந்து கூடவே வாங்கியிருக்காங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லலாம் வந்து ஒரு மாதிரி கூடு கூட வந்துருச்சு, எப்போ உடையும் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் சரி இது வாங்குறீங்களா, அப்படியே சேர்த்து இதையும் வாங்கிட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஒன்று. ஸோ அதனால இந்த மண் சட்டி, அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த மத்து, இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்ததுங்க இஞ்சி பூண்டு நசுக்கிற கல். இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா ஃப்ரைடே எதுனா வந்தாங்க அப்படின்றதுனால அவங்க வந்தவனே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, புதுசாக தான் இருக்குது. இது வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்னு வாங்கணும் நாங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று அம்மா கொடுத்தாங்க. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம பூவெல்லாம் வச்சு வெளியே வைப்போம் இல்லைங்களா, அதுக்காகன்னு சொல்லி வாங்கினது. இதுக்கு சொல்லி அம்மா கொடுத்துருக்காங்க கஷ்டத்துலேருந்து. பட் எங்கள் பசங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் அழகாக இருக்குது அப்படின்றதுனால நான் வச்சுருக்கேன், செட் பண்ணுவோம். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இதில் போயிட்டுருக்கு, அதெல்லாம் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது கொடுத்து விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பாட்டில் நமக்கு இருக்குங்களா, நமக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஹேர் ஆயிலுக்காக நான் யூஸ் பண்ணுற பாட்டில், இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வ்ளாகில் இருக்குது, போய் பாருங்கள். அந்த பாட்டில் தான் இந்த பாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் சொன்னாங்க, பட் அம்மாமே வந்து 70 ருபீஸ்னு சொல்லி வாங்கிட்டு வந்து தான் சொன்னாங்க. இந்த பாட்டில் உள்ளே பாருங்கள், எல்லாமே இருக்குங்களா, ஆயில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியல. இப்போ பாருங்கள் ஆவாரப்பூ சம்திங் இது, இங்கே பாருங்கள் வெட்டி வேறு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது, டப்பா பார்க்கும்போதே தெரியுதா என்ன இருக்கும்னு உங்களுக்கு, என்ன ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நாத்தனாருக்காக வாங்கினது. ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன கப்ஸு மாதிரி கிளாஸில் இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கியிருக்கேன். இது வந்து எங்கள் நாத்தனாருக்காக. தனித்தனியாக ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து 2 வாட்டி இதாகும் அப்படின்றதுனால சரின்னு ஒரே அட்ரெஸில் இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஆயிலுக்காக நல்லாயிருக்கு, ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் டைப் தாங்க, நம்ம உள்ளே வந்து எண்ணெய் ஊற்றி ரிட்டர்ன் இதை போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் ஹேண்ட்லிங் பண்ணுங்க, பாட்டில்ன்றதுனால ரொம்பவே பயமாக இருக்குது எனக்கு யூஸ் பண்ணேன். எங்கள் நாத்தனார் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அவங்க வீட்லேயும் குட்டிஸ் இருக்காங்க. இந்த செகண்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதே தான். இது வந்து நான் அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்றது வந்து கவர் இல்லாமல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கவரோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பேக்கிங் வந்து இப்படி தான் வருது, தண்ணி கவரோட வச்சு நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி சும்மா பார்த்தேன், அதனால் வந்து அப்படி இருக்குது, வேறு ஒன்றுங்க. இந்த 2 பாட்டில் வாங்கியாச்சு. அப்புறம் நான் வந்து எனக்கு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி என்ன வாங்கினேன் அப்படின்றது இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்க, காட்டுறேன். எனக்கு வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்மாலாக இந்த மசாலாஸ் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுப்போம் இல்லைங்களா, ஒரு கிளாஸில் கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருங்க நான் காட்டுறேன். டான்டடாய், இந்த மாதிரி கப்பு தாங்க. எனக்கு இந்த ஷேப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் யூஸ் பண்ண தான் பயமாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் அப்படிங்கிறதுனால. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வாங்கியிருக்கேங்க.
மூணு வந்து உள்ளே இருக்கு, ஆறு வாங்கியிருக்கேன். இதனோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300. அந்த ரெண்டு இந்த பாட்டில் ரெண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 220. இதே நம்ம தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு டெலிவரி சார்ஜ் 50 ருபீஸ் வந்திருக்கும், இதுக்கு ஒரு டெலிவரி சார்ஜ் 50 ருபீஸ் வந்திருக்கும். பட் 500 ஒன்றா நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி. அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அக்கா வீட்டுக்கு நாங்கள் எப்படியும் ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் அப்படி போல் எப்படியாச்சும் நாங்கள் போவோம், கண்டிப்பாக போகும்போது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கே வந்து ஆர்டர் பண்ணதுனால இங்கே இருக்குது. எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அதுதான் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேருந்து செக்கு லாட்டினு எண்ணெய் கொண்டுட்டு வந்தவங்க இந்த பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் தூக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய், பியூர் செக்கில் எங்கள் ஊர் பக்கத்தில் செக்கு ஆட்டுற இடம் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே பியூராக வாங்கிட்டு வந்தது. லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 190 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சென்னையில் வந்து 220-230 கூட இருக்குது, சம்டைம்ஸ் 200 அப்படி இருக்குது. இப்போ நம்ம ஊருக்கு போகிறது பொறுமையாக அங்கே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். 10 லிட்டர் வாங்கியிருக்கேன். அப்புறமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய், பியூர் எள்ளில் இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் எள்ளில் பண்ணுற நல்லெண்ணெய் 2 லிட்டர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.25 லிட்டர் இல்லைங்களா, நான் வந்து 2 லிட்டர் வாங்கியிருக்கனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இனி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை, இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தேங்காய் எண்ணெய், இதுவும் பார்த்தீங்கன்னா 2.25 லிட்டர், நான் 2 லிட்டர் வாங்கினேன், இவ்வளோ தூரம் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் இப்போ இது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இது வந்து பியூர் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டினது தான். இதுவும் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 250 ஒரு லிட்டர். பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்பப்போ தேங்காய் எண்ணெய் திறந்து வாசனை பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து 250. இந்த எள்ளு எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ஒன் லிட்டர், இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 350. இது 250, இது வந்து 200. பட் நாங்கள் இவ்வளோ வாங்கணும் அப்படின்னாலும் 190 சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எள்ளுலேயே வந்து ஃபஸ்ட்டு வர்றது தான் நம்ம சமைக்க யூஸ் பண்ணுவோம், மீதி இருக்கிற எள்ளையே வந்து மறுபடியும் வந்து ரொட்டேஷனில் போடும்போது அதுலேருந்தும் கொஞ்சம் எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கேற்றுறதுக்காக. ஸோ அதனால வந்து ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த 1.5 லிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 ருபீஸ் இது, விளக்கேற்றுறதுக்காக தானே அதனால வந்து வாங்கியிருக்கேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வாங்கினால அந்த கடைக்காரர் வந்து சொன்னால் அதுமாதிரி செகண்ட் குவாலிட்டி இருக்குமா, எல்லா விளக்கேற்ற யூஸ் ஆகும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வாங்கியிருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல எள்ளு வாசனை வருதுங்க, ஆனால் வந்து கொஞ்சம் அந்த அடி எள்ளு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியில் வர்றது பியூர் வாசனையாக இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அடி பிடிச்ச இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஸ்மெல் வருது. பட் விளக்கேற்றுறதுக்கு ஓகேங்க இது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் வாங்கினது கிடையாது, அம்மாவும் வாங்கினது கிடையாது, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சும்மா ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அப்போ இந்த பிளேட்ஸு கிளாஸஸ்லாம் வந்து ரோட்டோரமாக வச்சு வித்துட்டு இருந்தாங்க, பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுமா, போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் போனோம், வாங்கணுன்ற ஐடியாவில் வந்து போகல. ஆனால் போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறதுனால வாங்கினது. இப்போ பாருங்கள் 4 ஸ்பூன்ஸ் வந்துருக்கு, 4 ஸ்பூனு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பார்த்து ஷேப்பில் கிளாஸுங்க. எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு பயம் எங்கே எதுனா ஆகிடுமோன்னு சொல்லிட்டு, அதனால தான் கிளாஸ் பாருங்கள் நல்லா இருக்குங்களா, நல்லா ஜூஸ் ஊற்றி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஜூஸ் வாங்கிட்டு வந்தோன்னே நாங்கள் ஓப்பன் பண்ணி குடிச்சிடுவோன்னு வச்சுக்கோங்க, இதில் ஊற்றி குடிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், அது ரெண்டாவது விஷயம். பட் இருந்தாலும் யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கொடுக்கலாம், இல்லை எப்பயாச்சும் வீடியோக்கெலாம் யூஸ் ஆகும் இல்லைங்களா, நம்மளும் சமைக்கிறோம்ல அதனால தான் வீடியோக்கெலாம் எடுக்கும்போது ஜூஸ் எதுனா போட்டோம் அப்படின்னா பார்ப்போம். ஆல்ரெடி இருக்குது ரெண்டு ஜூஸ் கிளாஸ் இருக்குது, ஆனால் ஒரே மாதிரி இருக்காது, இது ஒரு ஷேப் அது ஒரு ஷேப்பில் இருக்கும், பட் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்கினது தான் இது. இதே மாதிரி தாங்க இந்த கிளாஸ்லேயே வந்து அதே மாதிரி தான். சேம் கிளாஸில் வாங்கியிருக்கோம், கலர் நல்லா இருக்குங்களா, ரெட் கலர் என் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணார், நான் வந்து ஒரு க்ரீன் பைத்தியம், எங்கே க்ரீன் கலர் இருந்தாலும் அதுதான் வாங்குவேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் க்ரீன் வாங்கினா திட்டுவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டண்டடா டூ பிளேட் குட்டீஸ்க்காக வாங்கினோம், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பிளேட் தான். இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே சின்ன கட்டம், இங்கே வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்களா பிளேட்டு.
சும்மா ஆசையாக இருந்தது அப்படின்றதுக்காக வாங்கினோம். ஆனால் என் பசங்கள்ட்ட இப்போ கொடுக்கக்கூடாதுங்கிறது, கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம கொடுக்கணும். இப்போவே கொடுத்தோம் அப்படின்னா வந்து உடச்சி இருக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு சுடிதார் டாப் வந்து வாங்கியிருக்கேன், அதை உங்களுக்கு நான் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா சிம்பிளாக தாங்க வாங்கியிருக்கேன் பாருங்கள். திருப்பதிக்கு போட்டுட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, திருப்பதி விழா பார்த்தீங்களா, அதில் ஒரு டாப் இருந்தது, அது ஒன்று, இது ஒன்று. சும்மா சிம்பிளாக தாங்க இருக்கும், ஒரு லென்த்தி டாப், சும்மா ஒரு கேஷுவலாக வியர்க்காக வாங்கினது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷால் ஒன்று வாங்கியிருக்கேன் சாண்டில் கலரில். சாண்டில் கலர் நல்லா இருக்குங்களா, வீடியோக்கு நல்லாவே தெரியுதுல்ல பிரைட்டாக. ஸோ இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடல் சுடிதார் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் போட்டுட்டு அதுக்கு மேலே கோட் போடுவோம் இல்லைங்களா, அதுக்காக வாங்கினது. அது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். இந்த பிளாக்லேயுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு இங்கே வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எண்டில் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க வந்து உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சொல்கிறது, பிளெயின் பிளாக்கில் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இல்லை அப்படி இல்லை. நம்ம இதை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த கோட் வந்து போட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குதுங்க. நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, நான் உங்களுக்கு கோட் வச்சு காட்டுறேன். பாருங்கள் இப்போ கோட் போட்டதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி ஒரு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குது. இது வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு திங் தான் இது. நான் வந்து கிச்சன் டூர் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த கிச்சன் டூரில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம பிளேட்ஸு டம்ளர்ஸ்லாம் வச்சுட்டோம்னா கிச்சனில் வந்து இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சன் டூர் வீடியோவில் பார்த்துட்டு வந்து அதே மாதிரி ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணார். இதோ பாருங்கள் அந்த ஸ்டாண்டு தான் இது, நல்லா இருக்குங்களா. ஒரு சின்ன இந்த அளவுக்கு தான் நானும் வந்து கேட்டிருந்தேன், எங்கள் வீட்டு கிச்சனில் இந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப கரெக்டாக பிடிக்கும் அது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்கிட்ட. பட் உண்மை என்னன்னு தெரியல, அவர் என்கிட்ட எப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்வார், நான் ஏன் இவ்வளோ ரேட்டில் வாங்குங்க திட்டுவேன்னு சொல்லிட்டு. பட் என்னோட உண்மையான ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியலங்க, ஒரு எல்லோரும் உண்மையாகவும் சொல்லியிருக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கிச்சன் டூர் போட்டதுனால எனக்கு கிடைச்ச இதுதான் இது. கிச்சன் டூர் பார்க்காதவங்க இப்போ கிச்சன் டூர் பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த மாதம் நம்ம பண்ண ஷாப்பிங் ப்ளஸ் அம்மா கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே. இது தவிர அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் எலுமிச்சை பழம் இந்த மாதிரி சப்பரேட்லாம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இது மட்டும்தாங்க வச்சுருக்கேன் நான் இந்த மாதம் ஷாப்பிங் பண்ணது இவ்வளவு தான். இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணோம், எப்போ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியல. பட் இந்த ஷாப்பிங் வந்து இதோடு முடிஞ்சு போச்சு. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுங்க ரெண்டுமே. இதெல்லாம் செக்கில் வாங்கினது. இது வந்து என் ஹஸ்பண்ட் ஏதோ கடையில் வாங்கிட்டு வந்திருக்காரு, எந்த கடைன்னு எனக்கு தெரியாது. வேற என்ன அவ்வளோதாங்க, மீதி எல்லாமே வந்து நார்மலாக இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் ரோட் கடையில் வாங்கினது. கிளாஸ்லாம் அம்மிக்கல் இந்த பானை சட்டிலாம் வந்து பானை சட்டி பண்ணுறவங்க ரோட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினது தாங்க. இந்த ஷாப்பிங் பிளாக் இதோட வந்து முடிஞ்சிடுது. இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நான் அப்புறம் எப்போ ஷாப்பிங் பண்ணுறேன், மறுபடியும் எப்போ எல்லாமே பொருள் சேர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேங்க. பாய்.